தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இன்பச் செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலிருந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. விஏஓ அண்ட் குரூப் ஒருக்கான எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவல் தான் பார்க்க போகிறோம். எப்போ இருந்து அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் டேட் என்ன, எப்போ எக்ஸாம், ஓகே யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன வயது வரம்பு இருக்கணும், ஓகேங்களா, என்ன சிலபஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். முக்கியமான நியூஸ், சிலபஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதாவது குரூப் ஃபோர் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ விஏஓ அப்படிங்கிற பேட்டர்ன் இல்லை, அதை பற்றி எல்லாமே நம்ம முழுமையாக இந்த இதில் பார்க்கலாம். ஸோ தமிழ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ தமிழ் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2015-16 அப்படிங்கிற இயர், 2015 and 16 அப்புறம் 17 and 18, இந்த மூன்று கேலண்டர் இயர் இருக்கு இல்லையா, இந்த ஆண்டுகளுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இவங்க வந்து சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அமைச்சு பணி, தமிழ்நாடு நீதி அமைச்சு பணி, தமிழ்நாடு நில அளவை மற்றும் நில பதிவேடுகள், சார்நிலை பணி மற்றும் தமிழ்நாடு தலைமைச் செயலக பணிகளில் அடங்கிய எல்லா ஜாபுக்குமான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது, ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே ஆன நேரடி நியமனம், ஓகேங்களா. எழுத்து தேர்வுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இணையதளம் 13-12-2017 வரைக்கும் நம்ம இதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13-12-2017. ஸோ தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள் அனைவரும் கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த முதல் வாரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை நீங்கள் படிக்க வேண்டியது தான், ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னோடய செயலுந்து நான் சொல்லிக்க விரும்புது. ஸோ நம்ம மெதுவாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த முதல் வாரத்துக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நமக்கு அதுதான் முக்கியம், ஓகேங்களா. ஸோ விண்ணப்பதாரர்கள் பதிவு கட்டணமாக எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா பே பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணியிருக்கணும், கட்டாயமாக பதிவு செய்திருக்க வேண்டும். அப்படி பண்ணால் தான் அதுலேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. சில பேருக்கு வந்து ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து 5 வருடங்கள் ஆயிருந்து அப்படின்னா அது வந்து இப்போ திருப்பி நீங்கள் வந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து முடிகிற தருவாயில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அவங்க வந்து நீங்கள் மறக்காமல் அந்த பீஸை வந்து பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவாக சொல்கிறோம், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம், ஓகே. இப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த ஜாபுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ பதவியின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர். கிராம நிர்வாக அலுவலருக்கு 494 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 494 வேகன்சி விஏஓக்கான பணியிடங்கள் மட்டும். ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஏஓக்கு 494, இளநிலை உதவியாளர் பார்த்தீங்கன்னா 4096 வேகன்சியும், இளநிலை உதவியாளர் ஸோ அது வந்து பிணையமன்றது, இது பிணைய தொகையோட 205 வேகன்சியும், வரி தண்டலர் நிலை 1, 48, அதுக்கப்புறம் நில அளவர் அப்படின்ற போஸ்டிங் வந்து 74. ஸோ இந்த மாதிரி தட்டச்சருக்கு பார்த்தீங்கன்னா 3463 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் தட்டச்சு சுருக்கெழுத்து தட்டச்சர் அவங்களுக்கு வந்து 815 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. மொத்தமாக 9351 வேகன்சி. ஸோ இது வந்து இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் அதிகபட்சமான எண்ணிக்கையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா எல்லாத்தையும் ஒரே இதாக சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அதிகமான வேகன்சி வந்து இந்த வருடம் வந்திருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், நிறைய பேர் ஜாப் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இப்போது ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா 2015-16, 16-17, 17-18 இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ இருக்கோ அந்த வேகன்சி தான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் வருமா அப்படின்னு சொன்னால் சந்தேகம் தான். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வருஷம் கவலைப்படலாம், அதை பற்றி நீங்கள் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வருடம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, இந்த வருஷம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஜாபை நம்ம வாங்குறதுக்கான வழிமுறைகளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய ஊதிய விகிதம் தான், புதிய ஊதிய விகிதத்தில் வந்து நம்ம இது வந்து கால்குலேட் பண்ணி அவங்க கொடுக்கல. ஸோ 7th பே கமிஷன் படி அந்த இன்க்ரிமெண்ட் கொடுத்தது பற்றி சேர்த்து சொல்லலை. ஸோ இது வந்து 5200-20200 வரைக்கும் சம்பளம் இருக்கும், ப்ளஸ் தர ஊதியம் 2400 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பணியிடங்களுக்கான சமமான ஊதியம் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோருக்கு தனியாக எழுதினவங்களுக்கும் விஏஓ தனியாக எழுதினவங்களுக்கான என்ன சேலரி அதே தான் இங்கே எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ விஏஓக்கும் இளநிலை உதவியாளர் மற்ற எல்லாத்துக்கும் இதே சேலரி தான். சுருக்கெழுத்து தட்டச்ச நிலை அவங்களுக்கு மட்டும்தான் தர ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, 2800 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது எல்லாமே பழைய ஊதிய விகிதம். ஸோ சேலரியில் எதுக்கும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் சமமான சேலரி தான். ஸோ இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து தோராயமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் துறை, பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை, தொழிலாளர் துறை மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை,
ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து சில டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பகிர்மான பட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த இதுக்கு வந்து எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்றத தான் இது கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு விதிகளின்படி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கப்பட்ட 4% இடங்களுக்கு பொருத்தமான இனங்கள் அரசால் வெளியிடப்பட உள்ள ஆணைகளுக்கு உட்பட்டதாகும். ஸோ இதை பற்றி எல்லாம் தெளிவாக வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த முக்கியமான நாள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு 14/11/2017 அப்ளை பண்ணலாம், கடைசி நாள் 13/12/2017. எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பே பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டேட் பேங்க் அல்லது இந்தியன் பேங்க்லேயும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். விண்ணப்பம் வந்து 13ஆம் தேதியே முடிஞ்சிருது, ஆனால் பேமெண்ட் வந்து நம்ம 15/12 வரைக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/2/2018. ஸோ எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இருக்குது, அதாவது 2 மாதங்கள் 28 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா 2 மந்த்ஸ் 12 வீக்ஸ் இருக்குது, 5 டேஸ் இருக்குது, 13 வீக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லாது 89 நாட்கள் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா 89 நாட்கள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம், ஸோ 3 மாதத்தில் இது படிக்கக்கூடிய சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பதிவு கட்டணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ தேர்வு கட்டணம் அப்படிங்கிறது 100, பதிவு கட்டணம் 150. ஸோ யார் யார் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 அல்லது 3, 2 விண்ணப்பங்களுக்கு மட்டுமே இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவல்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. யார் யார் வந்து இந்த ஃபீஸ் வந்து செலுத்த வேண்டாம், எக்ஸாம் கட்டணம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு நேராக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, தகுதிகள் என்ன, வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலருக்கு ஆனால் வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2017 அன்னைக்கு டேட் படி, ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஏஜ் லிமிட் என்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணணும். சில பேர் வந்து இந்த ஜாப்க்கான வயது வரம்பை தெரியாமல் கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 1/7/2017, ஓகேங்களா, அன்னைக்கு டேட் படி உங்களுக்கான வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ ஜூலை 1ஆம் தேதிக்கு உங்களுடைய வயது 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், குறைந்தபட்ச வயது. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஆதரவற்ற உதவிகள். ஸோ இதில் கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே வந்து 21 வயது மினிமம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஓகேங்களா, ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு. அதே போல் அதிகபட்ச வயதாக 40 வந்து பூர்த்தி அடைந்து இருக்கக்கூடாது, ஓகேங்களா. அப்போ அந்த 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வயது கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கக்கூடாது, ஓகேங்களா, அதுவும் முக்கியமான விஷயம், ஓகேங்களா. இது ரெண்டு நோட் பண்ணோம். ஸோ 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், விஏஓவுக்கு 40 வயது வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற பிரிவினர்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் மட்டும்தான் அவங்களால் அப்ளை பண்ண முடியும், ஆனால் மற்ற பிரிவினர்கள் 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து மற்ற பிரிவினருக்கு ஒரு நல்ல விஷயம், ஓகேங்களா. ஸோ டேட் வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் மற்ற பிரிவினர்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர், ஸோ இது வந்து குரூப் 4 லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஜாபுக்கு. ஸோ விஏஓக்கு என்னென்னு பார்த்தோம். இப்போ குரூப் 4 பார்த்தீங்கன்னா 18 வயது இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த ஸோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 18 வயது இருந்தால் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம். பட் நீங்கள் வந்து விஏஓக்கான ஜாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஏன்னா விஏஓக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயது. 18 வயது இருந்தால் நீங்கள் வந்து குரூப் 4 லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து போகலாம், ஆனால் விஏஓக்கு வந்து நீங்கள் போக முடியாது, ஓகேங்களா. அங்கே வந்து கவுன்சிலிங்லையும் நீங்கள் விஏஓ சூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு முக்கியமானது இந்த 18 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஓகேங்களா. ஸோ 18 வயது இருந்தால் இந்த இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர், நில அளவையர் இந்த பதவிகளுக்கெல்லாம் நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம். 35 வயது வரைக்கும் மேக்சிமம் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், அவங்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு எல்லாமே 32 வயசு வரைக்கும், எம்பிசி பிசி எல்லாத்துக்கும் 32 வயசு வந்து கொடுத்துருக்காங்க, பிசிஎம் எல்லாத்துக்கும். மற்ற பிரிவினர்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நில அளவையர் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ தமிழ்நாடு தொழில் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் 35 வயதுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான வயது வரமும் 1/7/2017 அன்று படி அன்னைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். விஏவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. அதே போல் இளநிலை உதவியாளர் பணிக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. தட்டச்சர் அப்படிங்கிற ஜாபுக்கு மட்டும்தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சருக்கான நீங்கள் வந்து சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும், ஓகேங்களா. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதே போல் அந்த தட்டச்சில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சுருக்கலத்திற்கும் அதே போல் தான், ஓகேங்களா. மற்ற ஜாபுக்கெல்லாம் எல்லாருமே வந்து காமனாக அப்ளை பண்ணலாம். கிராம நிர்வாக அலுவலருக்கு 10ஆவது வகுப்பு படித்திருந்தால் போதும். அதே போல் இளநிலை உதவியாளர், இளநிலை உதவியாளர் பிணையம், பிணையமற்ற இது, நில அளவர், வரவையாளர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். தட்டச்சருக்கு அவங்களுக்கு தட்டச்சு வந்து தெரிந்திருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் சிலபஸ், ஓகே. எழுது தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓஎம்ஆர் மெத்தடு தான், ஓகேங்களா. ஸோ ஓஎம்ஆர் பேப்பரில் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்கு 75 வினாக்கள் கேட்கப்படும், திறனறி தேர்வு 25. ஸோ மேக்ஸ் அது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிங்கில் 25 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். 100 வினாக்கள் இருக்கும். மொத்தம் 3 மணி நேரம் எக்ஸாம். 300 மதிப்பெண்கள் வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போது கொடுத்துருக்கிற பாடத்திட்டம். ஸோ இதில் வந்து விஏஓ சிலபஸ் கிடையாது, ஒரு நல்ல விஷயம். ஸோ ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸை தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து விஏஓ கடினமாக இருந்திருக்கும், ஓகேங்களா. அப்படிங்கிறதுனால இப்போது விஏஓ சுத்தமாக தூக்கிறதுனால குரூப் ஃபோருக்கும் அதே சிலபஸ் தான், விஏஓ அப்படிங்கிற எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான். ரெண்டும் சேர்த்ததுனால ஒரே சிலபஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சிலபஸ் படித்தவே போதும், ஈஸியாக வந்து வேலை வாங்கிடலாம். ஸோ மற்ற தகவல்கள் எப்படி விண்ணப்பம் அப்ளை பண்ணுறது, மற்ற தகவல்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதே போல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸை தான், அதை அப்படியே அவங்க எடிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. மற்ற எதுவுமே வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ண கிடையாது. ஸோ அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. குரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸ் இருக்குமோ அந்த சிலபஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா படித்து கொண்டிருந்த அந்த விஏஓ சிலபஸ் வந்து கிடையாது. ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லோரும் வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நல்லா படித்து இந்த வேலையை வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஸோ மற்ற எந்த ஒரு விஷயங்களும் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. படிப்பு மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இந்த 89 நாட்களையும் யூஸ் பண்ணுங்கள். இன்றையிலிருந்தே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இன்னும் 89 நாட்கள் இருக்குது தேர்வு வரைக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த டேஸை வந்து யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சைடில் இருந்து அதிகமான டீமில் வே2டிஎன் பேசி சார்பாக நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கான டெய்லி குவிசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதே போல் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் நாங்கள் வந்து எடுக்கிறோம். அதே போல் இப்போது கரண்ட்டாக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுக்கு சம்மந்தமான பாடத்திட்டங்கள் வந்து இந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோர்ஸில் ஆன்லைன் கோர்ஸில் விருப்பம் உள்ளவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். அதுக்கான தகவல்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், ஓகேங்களா. அதே போல் டிஎன்பிஎஸ்சி தமிழ் பார்ட் பிக்கான கோர்ஸும் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கோர்ஸில் இணைய விரும்பும் நண்பர்களுக்கான விண்ணப்ப படிவமும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இணைய விரும்பும் நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற தகவல்களையும் நீங்கள் வந்து எங்ககிட்ட தெரிவிக்கலாம். அதுக்கான ஆன்லைன் கோர்ஸ் விரைவில் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அதே போல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் விரைவில் உங்களுக்காக தெரிவிக்கப்படும். ஸோ ஆல் த பெஸ்ட், ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.